வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்றைக்கி தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இப்போ கரண்ட்டாக 2024 என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதாவது என்ன மாதிரி ஜாப்ஸுக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே கனடாவை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வீடியோஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், இங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங், நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விவரங்களோடு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கூட நீங்கள் போய் பார்த்து மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதோட இப்போ இன்னொரு டீட்டெயிலும் நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன், இப்போ நம்ம இந்த ஜாப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், அதாவது ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் ஸ்டில் இந்தியாவில் இருந்து போறவங்களுக்கு, இந்தியாவில இருந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் கனடா போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜாபை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, என்ன மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இது அப்ளை பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து www.alltechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஜாப்ஸுங்கிறத நம்ம சொல்லியிருப்போம், பட் எப்படி அப்ளை பண்ணோம், என்ன மாதிரியான வந்து ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்தியாவில் இருந்துகிட்டே என்ன ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக கனடாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விவரங்களை வந்து அடிஷ்னலாக இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே கூடி போய் பார்த்து கனடா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும், நிறைய நாடுகளை பற்றியும் நம்ம போட்டிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றியும் போட்டிருக்கோம். அதாவது இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து எப்படி மற்ற நாடுகளுக்கு போய் நம்ம வேலை வாய்ப்புகளை வந்து வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட நிறைய வந்து ஆர்டிகல்ஸ், அதாவது நிறைய போஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதைக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரியும். மேலும் இந்த வெப்சைட்டையும் சரி, இல்லைன்னா நம்மளோட வீடியோவையும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ, அதாவது வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பித்தான் இந்த வெப்சைட் ஆகட்டும், இல்லைன்னா இந்த வீடியோவாகட்டும் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி கிடையாது. நம்ம என்ன மோட்டிவோட வீடியோ மேக் பண்ணுறோம்னா, இண்டிவிஜுவலாக நீங்களே எப்படி வேலைவாய்ப்பு நிறுவனங்களோட உதவி இல்லாமல் எப்படி டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணி வேலை வாய்ப்புகளை வாங்குறது அப்படிங்கிறக்கான வீடியோஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணி இந்த வீடியோஸை மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் வேறு ஏதாவது ஜாப் போர்ட்டல் வில உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சந்தேகங்களோ இல்லைனா அதோட டீட்டெயில்ஸோ தேவைன்னா இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த விவரங்களும் உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கனடா அப்படின்னு எடுத்தாலே வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமில்லை அப்படின்னு தான் சொல்லலாம், ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறையா வெளிநாட்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் ஜாப் சீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடாவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களில் ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு வீசா ரிஜெக்ட் ஆகுது, நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது, நல்ல சம்பளத்திலையும் செட்டில் ஆகத்தான் செய்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சிலரில் கண்டிப்பாக நம்மளும் இருப்போங்கிறத நம்பி நம்ம இதை வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிற வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட்ல என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வருடா வருடம் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வருடா வருடம் அப்படிங்கிறத விட இப்பெல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா கூட இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதில் முதல் இருக்கக்கூடிய ஜாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கனடாவை பொறுத்தளவுக்கு இந்த வெப் டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இல்லைனா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இது சம்மந்தமான வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதாவது வெளிநாடுகள்லேருந்து ஆட்களை ரெக்ரூட் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்டு, பைத்தனு, அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டு, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு இதெல்லாம் தெரிஞ்சு இந்த துறையில் முன் அனுபவம் இருந்தது, நல்ல கம்பெனிகளில் நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு 5 வருஷம் இல்லை 6-7 வருஷம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வெப் டெவலப்பராக அங்கே வந்து கனடாவை பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சார் எனக்கு ஒரு 7-8 வருஷம் அனுபவம் இருக்குது சார், நல்ல கம்பெனியில் இப்போ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ சார் அப்ராக்சிமேட்டாக சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கனடா டாலரில் ஒரு 4,500 6,500 வந்து கனடியன் டாலர்ஸ் வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. இப்போ சொல்கிற இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தாங்க, நாட் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ், இட் வில் சேஞ்ச் சரிங்களா. இட் டிபெண்டிங் ஆன் த உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களுடைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுடைய ஸ்கில்ல டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ப்ரொவின்ஸ் டு ப்ரொவின்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் ஜாப்ங்கிறது ஒரு எவர் கிரீனுங்க,
கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது ரெஜிஸ்டர்ட் நர்சஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரிங்க. அதே மாதிரி இதில் ரெஜிஸ்டர்ட் நர்சஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் இதுக்கு போயிட்டே இருக்குங்க. உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸும் முன்னனுபவமும் அந்த குவாலிஃபிகேஷனும் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏகப்பட்ட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸை வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க வித் அ குட் சேலரி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் நர்ஸாக இருக்கீங்க இல்லை எனக்கு ஒரு 5+ இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தெர் ஆர் சான்சஸ் தட் இக்கு நான் அரவுண்ட் ஒரு கனடியன் டாலர்ஸை 4,000-6,000 Canadian dollars வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இப்போ யாவ் மோர் தென் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்த சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தெர் இஸ் அ பொட்டன்ஷியல் தட் இக்கு நான் மோர் தென் ஒரு 6,000 டாலர்ஸ் கூட மேலே வாங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸ்டில் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸுங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் என்ன மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் இந்த சேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுதுங்க. 3வது ஜாப் இஸ் எகெயின் ஒரு எவர்கிரீன் ஜாப் தாங்க. இது வந்து ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. எல்லா வருஷமே இதுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கும். ரொம்ப அதிகமும் இருக்காது, ரொம்ப குறைவாகவும் இருக்காது, ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம இதை எடுத்திருக்கோம். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ்ங்க. உங்களுக்கு ஆஸ் அ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக ஒரு 5 வருஷம் பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு நல்ல பேக்கேஜ் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஹெச்ஆர் பாலிசிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், லேபர்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கனடா போகிறீங்கன்னா கனடாவுடைய லேபர்லாம் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். எம்ப்ளாயி ரிட்டன்ஷன்லேயும் ரெக்ரூட்மெண்ட்லேயும் மேலும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா நல்ல சேலரி அதாவது ஒரு 5,000-7,000 Canadian dollars வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இந்த சேலரி கொடுக்குறப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் அண்ட் யோர் கிராஸ் சேலரி தான் நம்ம பேசுகிறேன். இதுலேருந்து உங்களுக்கு டாக்ஸஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், அதர் டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இமீடியேட்டாக கமெண்ட்டில் வந்து சார் இது பயங்கர ஹையாக இருக்குது சார், நல்லா குறைவாக தான் சார் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா குறைவாக வாங்கிட்டு வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் சொல்கிறது பேக்கேஜோட அதிகமாக வாங்கிட்டு வேலை செய்கிறவங்களும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு ஆவரேஜ் சேலரி அண்ட் அப்ராக்சிமேட் சேலரி தான், நாட் த எக்ஸாக்ட் ஃபிகர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த அளவுக்கு வாங்குறக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 ஜாப்ஸோடைய டீட்டெயில்ஸும் இங்கே வீடியோவாக நான் கொடுத்துட்ருக்கேன். மேலும் இந்த வீடியோ இல்லாமல் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாக நம்ம அப்ளை பண்ணணும், இந்தியாவில் உட்காந்துட்டு என்ன ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி நான் கேனடாக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் கூட போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு விவரமாகவே இருக்கும். இந்த நாடு மட்டும் இல்லை மற்ற நாடுகளை பற்றிய எல்லா விவரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் கிளியராகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கூட போய் விசிட் பண்ணி தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம், ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஜாப்னு கூட சொல்லலாம், டேட்டா சயின்டிஸ்ட்டுங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூல் படித்தவங்களாக இருக்கிறான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி கிளியராக தெரியும். இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ங்க இது. நல்ல சேலரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதில் முன் அனுபவம் ஓரளவுக்கு ஒரு 5+ இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல சேலரி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதாவது இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 6,000 Canadian dollars அப் டு உங்களுக்கு 9,000 Canadian dollars வாங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது டேட்டா சயின்ஸை பொறுத்தளவுக்கு. பட் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு இதில் வந்து போதுமான அனுபவம் இருக்கணும், ரெண்டாவது போதுமான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுலேயும் நீங்கள் இதில் ஸ்கில்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து உங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இதில் ரெக்ரூட்டிவங்க. ஸோ அதனால் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமான ஆட்களை இப்போ கரண்ட்டாக எடுத்துகிட்ருக்காங்க. மேபி இனி வரக்கூடிய ஒரு 2-3 வருஷத்துக்கு இது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் இந்த துறை வருடா வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா சேல்ஸ் துறை மற்றும் மார்க்கெட்டிங் துறைங்க. இந்த துறையில் எனக்கு வந்து நிறையா கண்ட்ரீஸில் நான் வேலை பார்த்துருக்கேன் சார், இல்லை நான் ஹோம் கண்ட்ரிலேயே ஒரு 5-10 வருஷமாக வந்து சேல்ஸில் வேலை பார்த்துருக்கேன் சார், நான் வந்து பெரிய சாஃப்ட்வேர் நான் சேல்ஸில் இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் சேல்ஸில் இருக்கேன், இல்லை ஒரு சர்வீஸ் சேல்ஸில் இருக்கேன் எப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாங்க. பட் இந்த சேல்ஸ் துறை அப்படின்னு வர்றப்போ எவர்கிரீன் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்போது இந்த துறையும் வந்து பார்த்திங்கன்னா கனடாவை பொறுத்தளவு
அளவுக்கு வருடா வருடம் இதுலேயும் ஆட்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது வெளிநாடுகள்லேருந்து ஆட்களை வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய கனடியன்ஸும் இங்கே கனடாவில் பிஆர் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் இதில் வேலை செய்யத்தான் செய்கிறாங்க. பட் ஸ்டில் என்னென்னா வெளிநாடுகள்லேருந்து வேலை தேடி வந்து சேல்ஸில் வந்து இங்கே ஜாபில் செட்டில் ஆகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கம்பெனிஸ் எம்ப்ளாயர்ஸும் நிறைய எடுக்கிறாங்க. ஹெச்ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. அதிகமான எம்ப்ளாயர்ஸும் இந்த துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு டைரெக்டாக வந்து ரெக்ரூட்டர்ஸும் இதை வந்து அதிகமாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த துறை அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து உங்களுக்கு வந்து நார்மல் சேலரி அப்படிங்கிறது ஒரு டீசன்ட் பேக்கேஜ் வாங்கலாம். பட் அட் தி சேம் டைம் இன்சென்டிவ்ஸ்னு வர்றப்போ இந்த சேல்ஸ் துறையில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக விற்று கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவங்க சர்வீஸவோ ப்ராடக்டவோ அதிகமாக தேவை, அதாவது அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிறவுடைய டார்கெட்டுக்கு அதிகமாக நீங்கள் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு யூல் பி பெய்டு மோர், அதாவது உங்களுக்கு இன்சென்டிவாக நிறையா பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதாவது சேல்ஸ் துறையை பொறுத்தளவுக்கு நல்ல அனுபவம் இருந்தால் ஒரு 5,000-8,000 கனடியன் டாலர்ஸ் வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல டீசெண்டான பேக்கேஜ்னு கூட சொல்லலாங்க. இந்த அளவுக்கு வந்து கனடா டாலர்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேக்கேஜ் தான். ஸோ சேல்ஸ் துறையில் முன் அனுபவம் இருப்பவர்கள், சேல்ஸ் துறையில் நல்ல கம்பெனியில் வேலை செய்பவர்கள், கனடாவை பொறுத்தளவுக்கு நான் சேல்ஸ் துறையில் தான் தேடிட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்க சேல்ஸ் துறைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வித் ஆல் த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுங்க. ஃபினான்ஷியல் மாடலிங்கில் ஃபினான்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஜாபில் எனக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல பேக்கேஜ் கனடாவை பொறுத்தளவுக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அப்படிங்கிறது நிறையா கண்ட்ரீஸ்லையும் எடுக்கிறாங்க, கனடாலேயும் எடுக்கிறாங்க. கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ், அதுதான் சொன்னேன்னா இப்போ கனடாவுடைய சிட்டிசன்ஸ் அண்ட் கனடாவில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்காங்களே இவங்க அதிகமான ஆட்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து ஜாப் சீக்கர்ஸையும் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க இங்கே டைரெக்டாக இருக்கக்கூடிய பேங்க்ஸு. ஸோ உங்களுக்கு பேங்கிங் துறையில் முன் அனுபவம் இருக்குது, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கும் முன் அனுபவங்கிறது தேவைங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜில் உங்களுக்கு வந்து செட்டில் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அட் லாஸ்ட் 7th சிவில் இன்ஜினியர்ஸ். என்னடா இன்ஜினியரிங் துறையை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுக்கே தெரியுது. அப்போது வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் துறையும் கனடாவை பொறுத்தளவுக்கு வருஷம் நானும் பார்க்குறேன் ஓரளவுக்கு, அதான் ரொம்ப அதிகமாக இல்லை, நம்ம ஒரு சில ஜாபுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ரொம்ப குறைவாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஆட்கள் வந்து வருஷம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த சிவில் இன்ஜினியரிங்கே இப்போ இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எவ்ரி இயர் இதுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க, பெரிய பெரிய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹோம் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் பெரிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதாவது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இன் சென்ஸ் ஒரு நோன் ப்ராஜெக்டாக இருக்கும், யாருக்காவது சொன்னால் ஓ இந்த ஒரு இது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நல்ல முன் அனுபவம் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்குது, இல்லை எனக்கு அதுக்கு ஸ்கில்டாக நான் அந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த துறையை நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ கேடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது மாதிரி எனக்கு சாஃப்ட்வேர்ஸ்லேயும் உங்களுக்கு அனுபவம் இருந்தது இல்லை அதில் சர்டிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேக்கேஜில் இங்கே சிவில் இன்ஜினியராக நீங்கள் ஜாப் வந்து ரெக்ரூட் ஆகி இங்கே செட்டிலாக இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கனடாவில் பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன இத்தனை ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மே சேஞ்ச், சரிங்களா. நீங்கள் அடுத்த மாதம் ஒரு 3 கழிச்சு இந்த வீடியோவை பார்க்குறப்ப இந்த லிஸ்ட்டு சேஞ்சாக இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இட் வில் கீப், இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பார்க்குறப்ப இதோடைய ஜாப்ஸ் வந்து டாப் ஜாப்ஸ் வேறு ஏதாவது இருக்கலாம், அப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் டாப் 10 போயிருக்கலாம், இல்லை டாப் 20 போயிருக்கலாம், இப்படி வேணால் மாறி போயிருக்கலாம். பட் நம்ம எடுத்த ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வருடா வருடம் இதில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்து ஆட்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து ஆட்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் கீழே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட போய் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வேறு ஏதாவது நாங்கள் ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், உங்களுக்கு இருந்தாலும் இப்போவும் சொல்கிறோம், வி ஆர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்சி. வாட் வி டூ இஸ் ஆக்சுவலி என்ன அப்படின்னா எல்லா நீங்கள் ஒரு எந்த ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி ஹெல்ப் இல்லாமல் நாங்களே எப்படி டைரெக்டாக வேலை வாய்ப்புகளை வாங்கி ஒவ்வொரு நாடுகளையும் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறக்கான வீடியோஸை தான் வந்து கன்சால்டேட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே இடத்துல கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக இந்த வீடியோஸை மேக் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் நீங்களும் வந்து இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கனடாவில் நல்ல வேலை வாய்ப்புகளுடன் நல்ல சம்பளத்தில் செட்டில் ஆக எங்களுடைய பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை. தேங்க்யூ ஸோ மச்.